புதுச்சேரியில் 1 முதல் 8 வகுப்புகளுக்கு நவம்பர் 8 தேதி பள்ளிகள் திறப்பு. அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். கடந்த 3 மாதங்களில் பவானிசாகர் அணையிலிருந்து 8 டிஎம்சி தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றம். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல். கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியாக உயர்வு. காவிரி ஆற்றில் எந்நேரமும் தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதாக கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். தமிழகத்துக்கு 90,000 மெட்ரிக் டன் யூரியா மத்திய அரசால் ஒதுக்கீடு. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை செயலர் தகவல். ஆரணி கூட்டுறவு நகர வங்கியில் 2.39 கோடி ரூபாய்க்கு வழங்கப்பட்ட போலி நகைக்கடன். வங்கி பணியாளர்கள் 3 பேரை தற்காலிக பணி நீக்கம் செய்து நடவடிக்கை. தரங்கம்பாடியில் முதல் முறையாக எரிவாயு பயன்படுத்தி ஃபைபர் படகை இயக்கி மீனவர்கள் சோதனை. பெட்ரோலை கொண்டு இயக்கும் செலவில் பாதி குறைவதாக மகிழ்ச்சி. தீபாவளிக்கு ஜோராக தயாராகும் இனிப்பு வகைகள். ஆற்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடாவுக்கு அமோக வரவேற்பு. பெகாசஸ் மென்பொருள் மூலம் உளவு பார்க்கப்பட்டதாக எழுந்த புகாரில் 3 பேர் கொண்ட சிறப்பு வல்லுநர் குழு விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வசம் 12.37 கோடி தடுப்பூசிகள் இருப்பு உள்ளன என மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று மாலை ஆலோசனை நடத்துகிறார். குழந்தைகளை ஏற்றிச் செல்லும்போது மோட்டார் சைக்கிளை மணிக்கு 40 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் இயக்க வேண்டும் என்று மத்திய அரசு புதிய யோசனையை முன்வைத்துள்ளது. கோவாக்சின் தடுப்பூசிக்கு அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் கூடுதல் தரவுகளை சமர்ப்பிக்க உலக சுகாதார அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. ஈராக் நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள டியாலா மாகாணத்தில் IS பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் பொதுமக்கள் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜப்பானில் 40 நிமிடங்களுக்கு 100 கிலோமீட்டர் வேகம் வரை பறக்கும் புதிய வகை ஹோவர் பைக்கை அறிமுகப்படுத்தியுள்ளார். பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள சாலமான் தீவுகள் நாட்டில் 2 உலகப் போரின் போது வீசப்பட்ட வெடிக்காத குண்டுகள் வெடித்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். ஜப்பான் அரசு பட்டத்தை துறந்து எளிய முறையில் காதலர் கி கோமுராவை அந்நாட்டு இளவரசி மக்கோ கரம் பிடித்தார். நேஷனல் கிரிக்கெட் அகாடமியின் புதிய தலைவராக BVS லட்சுமணன் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் 1 முதல் 8 வகுப்புகளுக்கு நவம்பர் 8 தேதி பள்ளிகள் தொடங்கும் என அம்மாநில கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். வருகை பதிவேடு கிடையாது என்றும் ஆன்லைன் வகுப்புகளும் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார். கொரோனா முன்னெச்சரிக்கையாக மதிய உணவு தற்காலிகமாக வழங்கப்பட மாட்டாது என குறிப்பிட்டுள்ள அவர் பள்ளிகள் திறப்புக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்.
பவானிசாகர் அணையிலிருந்து கடந்த 3 மாதங்களில் உபரி நீராக 8 DMC தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையின் மூலம் மொத்தம் 2,47,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. 105 அடி உயரமுள்ள பவானிசாகர் அணையில் அக்டோபர் மாத இறுதி வரை 102 அடி வரை மட்டுமே நீர் தேக்க வேண்டும் என விதிமுறை உள்ளது. கடந்த ஜூலை 25 முதல் அவ்வப்போது அணைக்கு நீர்வரத்தை பொறுத்து பவானி ஆற்றில் திறக்கப்பட்டு வந்தது. அதன்படி ஜூலை 25 முதல் அக்டோபர் 25 வரை 3 மாதங்களில் பவானிசாகர் அணையிலிருந்து 8 DMC தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு உள்ளதாக பவானிசாகர் அணை பிரிவு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அணைக்கு நீர்வரத்து 4,435 கனஅடியாக உள்ள நிலையில் கீழ்பவானி வாய்க்காலில் 2,300 கனஅடி தண்ணீரும் பவானி ஆற்றில் 2,100 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. கனமழை காரணமாக காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 20,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக உயர்ந்தது. தற்போது மழை சற்று குறைந்துள்ளதால் நீர்வரத்து சரிந்து இன்று காலை நிலவரப்படி பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 30,000 கனஅடியாக குறைந்துள்ளது. ஒகேனிக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதைக்கு மேல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் ஒகேனிக்கலில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை, தீயணைப்பு மற்றும் வருவாய்த்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வினாடிக்கு 10,000 முதல் 20,000 கனஅடி வரை தண்ணீர் வருவதால் காவிரி ஆற்றில் எந்த நேரத்திலும் தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளதாக காவிரி கரையோர மக்களுக்கு கர்நாடக நீர்வளத்துறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கூட்டுறவு நகர வங்கியில் சுமார் 2,39,00,000 ரூபாய் மதிப்பிலான போலி நகைகளுக்கு கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. ஆரணி கூட்டுறவு நகர வங்கியில் கடந்த 21 தேதி வேலூர் மண்டலத்தில் உள்ள அலுவலர்கள் கொண்ட குழு ஆய்வு நடத்தி கூட்டுறவுத்துறைக்கு அறிக்கை சமர்ப்பித்தது. அதில் போலியான நகை மற்றும் தரம் குறைவான நகைகளை ஈடாக வைத்து 77 பேருக்கு 2,39,00,000 ரூபாய் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து போலி நகைக்கடன் வழங்க உறுதுணையாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆய்வுக்குழு பரிந்துரை செய்தது. அதன்படி ஆரணி கூட்டுறவு நகர வங்கியின் மேலாண்மை இயக்குநராக இருந்த கல்யாண்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். மேலும் வங்கி பணியாளர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 உயர்ந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அண்ணாநகர் பகுதியில் செல்வ கணபதி என்பவர் மளிகை கடை நடத்தி வந்துள்ளார். பட்டாசு வியாபாரம் செய்வதற்காக சுமார் 10,00,000 ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை வாங்கி இருப்பு வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுமார் 6:30 மணியளவில் செல்வ கணபதியின் பட்டாசு குடோனிலிருந்து படப்படவென பட்டாசு வெடிக்கத் தொடங்கி அடுத்த சில மணி துளைகளில் பயங்கர சத்தத்தோடு தீப்புழம்பு வெளியாகியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் கட்டிடம் சிதறியது. மேலும் அருகிலிருந்த பேக்கரியில் வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறின. விபத்தில் கடைக்கு வெளியே ஆங்காங்கே நின்று கொண்டிருந்த பலர் காயமடைந்தனர். தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் துரிதமாக ஈடுபட்டனர். விபத்தில் படுகாயம் அடைந்தவர்கள் உட்பட 11 பேர் உடனடியாக மீட்கப்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுவரை மொத்தம் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். சிகிச்சை பெற்று வரும் மேலும் இருவர் சுமார் 80% தீ காயங்களோடு கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். தமிழகத்திற்கு 90,000 மெட்ரிக் டன் யூரியாவை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. விவசாய பணிகளுக்கு தட்டுப்பாடின்றி மானிய உரங்கள் கிடைக்க வழிவகை செய்ய வலியுறுத்தி மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சருக்கு தமிழக அரசு கடிதம் எழுதிய நிலையில் காரைக்கால் துறைமுகத்திற்கு வரவுள்ள 90,000 மெட்ரிக் டன் இறக்குமதி யூரியாவினை தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. தனியார் மற்றும் சில்லறை உர விற்பனை நிலையங்களில் தற்போது 64,111 மெட்ரிக் டன் யூரியா, 23,654 மெட்ரிக் டன் டிஏபி, 35,590 மெட்ரிக் டன் பொட்டாஷ் இருப்பில் உள்ளது. மேலும் 1,17,575 மெட்ரிக் டன் உரங்கள் இருப்பில் உள்ளதாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை செயலர் தெரிவித்துள்ளார்.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் முதல் முறையாக எரிவாயு பயன்படுத்தி பைபர் படகை இயக்கி மீனவர்கள் சோதனை செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் அமைந்துள்ள மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 400க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளை பயன்படுத்தி மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். பைபர் படகுகளில் டீசலால் இயங்கும் லம்பாடி இன்ஜின் பயன்படுத்தி இயக்கி வந்தனர். இதை இயக்குவதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்ட மீனவர்கள் பெட்ரோலில் இயங்கும் அதிர்வில்லாத சுசுகி இன்ஜினுக்கு மாறினர். தற்போது பெட்ரோல் விலை உயர்வு மீனவர்களை கலக்கமடைய செய்துள்ளதால் மாற்றாக எரிவாயு கொண்டு படகு இன்ஜினை இயக்க முடிவு செய்தனர். அதன்படி மீனவர்கள் இன்ஜின் படகை எரிவாயுவின் மூலம் இயங்குமாறு வடிவமைக்க வேண்டி தரங்கம்பாடி ஹைடெக் ஆராய்ச்சி நிறுவனத்தை அணுகினர். ஹைடெக் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் மெக்கானிக் சுரேஷ் என்பவரும் இணைந்து ஒரு மாத உழைப்பில் முழுவதும் எரிவாயுவால் இயங்கும் இன்ஜினை தயாரித்தனர். மேலும் கடலில் தொடர்ந்து பல மணி நேரம் இயக்கி சோதனை செய்தனர். எந்தவித அதிர்வும் சப்தமும் இல்லாமல் படகு தடையின்றி இயங்குவதாலும் எரிபொருள் செலவீனம் பாதிக்கு பாதி குறைவதாலும் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் இந்த வகை படகு இன்ஜினுக்கு அனுமதி வழங்க தரங்கம்பாடி மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்ப வந்து பெட்ரோல் அதிக ரேட்டு போறதுனால எங்களுக்கு செலவு ஓவர்னா அதிக காசை கொடுத்து வாங்குற மாதிரியே இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு 50 நாட்டிகள் போறோம்னா ஒரு 7000-8000 பெட்ரோல் வாங்க வேண்டியதாக இருக்கு. அதே எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து கேஸ் வாங்குறதுனால எங்களுக்கு வந்து 34 கிலோ கேஸ் வருது. அது நாங்கள் 1.5 மணி நேரம் ஓட்டி பார்த்தோம். இப்போ எங்களை ட்ரெயில் எடுத்து பார்த்தோம். எங்களுக்கு வந்து இப்போ 100 ரூபாயில அந்த செலவு முடியுது. தீபாவளிக்கு ஜோராக தயாராகி ஜரூராக விற்பனையாகி வரும் ஆற்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடா குறித்த ருசிகர தகவல்களை தற்போது பார்க்கலாம். முகலாயர்கள் ஆட்சி, நவாபுகள் ஆட்சி, ஆங்கிலேயர்கள் ஆட்சி, டெல்லி கேட் அமைந்த ஊர் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட பகுதி ஆற்காடு. அதற்கு மேலும் ஒரு சிறப்பை சேர்ப்பது மக்கன் பேடா எனும் இனிப்பு வகை. நவாப் மன்னர்களை திருப்திப்படுத்த அரபு நாடுகளில் கிடைக்கும் பொருட்கள், இந்தியாவில் கிடைக்கும் பொருட்கள், சுத்தமான பசும்பாலில் இருந்து பிரிக்கப்பட்ட நெய் மற்றும் மைதா மாவை கொண்டு இந்த மக்கன் பேடாவை முதன் முதலில் செய்து அசத்தினர். அன்று தொடங்கி இன்று வரை மக்களின் விருப்பமான இனிப்பு வகையாக மக்கன் பேடா ஆட்சி செய்து வருகிறது. தீபாவளி என்றாலே முதலில் தோன்றுவது பட்டாசு வெடிகள்தான். அடுத்து புத்தாடைகள், இதற்கு அடுத்தபடியாக பலகாரங்கள் இடம்பெறும். அப்படி பலகார வகைகள் ஏராளமாக இருந்த போதிலும் அதிலும் ஆட்சி செலுத்துகிறது மக்கன் பேடா. தீபாவளிக்கு இனிப்புகளை வாங்க வரும் மக்கள் ஆற்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடாவை மறக்காமல் வாங்கி செல்கின்றனர். 40 ஆண்டுகளாக மக்கன் பேடா தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் மாஸ்டர் மேகநாதன் குங்குமப்பூ, தேனில் ஊற வைத்த அத்திப்பழம், பாதாம், முந்திரி, பிஸ்தா உள்ளிட்ட 15 வகையான பொருட்களை பயன்படுத்தி தித்திப்பான மக்கன் பேடா செய்யப்படுவதாக கூறுகிறார். கடந்த 2 ஆண்டுகளாக வியாபாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஆர்டர்கள் ஓரளவுக்கு வருவதாக கடை மேலாளர் விஜய் தெரிவிக்கிறார். எங்கள் கடையை பற்றி சொல்லணும்னா, எங்கள் கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக நடத்திட்டு வராங்க. எங்கள் ஓனருங்க கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக இருக்குது நம்ம நடத்திட்டு வரோம் அந்த கடையை. நம்ம கடையில் ஃபேமஸ் வந்து ஆற்காடு புகழ் மக்கன் பேடா தான் நம்ம கடையில் ஃபேமஸாக இருக்குது. இப்போ ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்கிறாங்க நம்மக்கிட்ட. நம்மக்கிட்ட மெயினாக இருந்தாலும் என்ன சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸும் நிறைய நம்மக்கிட்ட. இப்போ அவங்களால ஒரு 10 பேர் இன்க்ளூட் தான் ஆவாங்களே தவிர ஏதாவது மற்றபடி குறைவு கிடையவே கிடையாது, 100% கிடையாது. நவாப் மன்னர்கள் காலத்தில் தோன்றிய மக்கன் பேடா இன்றும் மக்களின் நாவில் எச்சில் ஊற வைக்கும் இனிப்பு பண்டமாக உள்ளது. அதன் பெருமையை பறைசாற்றுகிறது. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.
ராசிபுரம் அருகே சிலம்பாட்ட போட்டியில் தேசிய அளவில் விளையாடி தங்கப்பதக்கம் வென்ற இளைஞருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பாச்சல் கிராமத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் படித்து வரும் மாணவர் ஸ்ரீபிரகாஷ், இவரது தந்தை ஜெயக்குமார் கண் பார்வையற்றவர். கிராமங்கள் தோறும் சென்று ஊதுபத்தி விற்பனை செய்து வருகிறார். மாணவன் சிலம்பாட்டத்தில் ஆர்வம் கொண்டதால் பல்வேறு மாவட்ட மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இதனையடுத்து கடந்த 24ஆம் தேதி கோவாவில் நடைபெற்ற சிலம்பாட்ட போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய மாணவனுக்கு கிராம மக்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடந்த 2019ஆம் ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பாட்ட போட்டிக்கு தேர்வான ஸ்ரீபிரகாஷ் பொருளாதார வசதி இல்லாததால் வாய்ப்பை நழுவ விட்டதாக தெரிவிக்கிறார். மாவட்ட அளவிலான மாநில அளவிலான போட்டிகளில் வென்று தங்கப்பதக்கம் பெற்றுள்ளேன். இப்பொழுது தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் கோவாவில் தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் பெற்றுள்ளேன். அடுத்தது சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டிக்கு தேர்ச்சி ஆகியுள்ளேன். வருகின்ற நவம்பர் 26ஆம் தேதி நேபாளில் நடக்கின்ற சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டிக்கு கலந்து கொண்டு அதிலும் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்று தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்ப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். தற்போது நவம்பர் 26ஆம் தேதி நேபாளத்தில் நடைபெறும் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் நிச்சயம் தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பேன் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் ஸ்ரீபிரகாஷ். குன்னூர் பகுதியில் மழைக்காலங்களில் ஏற்படும் பேரிடர்களில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான செயல்முறை விளக்கம் தீயணைப்புத்துறையினரால் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் தற்போது மழை அதிகமாக பெய்து வரும் நிலையில் குன்னூரில் உள்ள பல்வேறு இடங்களில் மண் சரிவு மற்றும் மரங்கள் விழுந்து இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற காலங்களில் பொதுமக்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மேலும் மருத்துவமனை மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் வெள்ளப்பெருக்கு மரம் விழுந்து ஏற்படும் பாதிப்புகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் குன்னூர் தீயணைப்புத்துறையின் சார்பில் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 3% உயர்த்தி ஜூலை மாதம் முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 3% உயர்த்தி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தந்தது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் இது நடைமுறைக்கு வந்தது. அதன்படி அகவிலைப்படி 3% உயர்த்தப்பட்டு தற்போது 31% உள்ளது. கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு வழங்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் பணிபுரியும் சுமார் 20,000 பேர் பயனடைவார்கள் என்றும் மாதத்திற்கு 3.2 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தொகுப்பு ஊதியம் பெறும் தற்காலிக அரசு பணியாளர்களுக்கு 7,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மேலும் ஆதி திராவிடர் மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக 500 ரூபாயை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். தொகுப்பு ஊதியமாக பெறும் அதாவது 7,000 பேரும் தற்காலிக ஊழியர்களுக்கு 15,000ஆக உயர்த்தப்படும். திருச்சியில் SRM கல்விக் குழுமம் மற்றும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து உலக செயல்முறை மருத்துவர் தின விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து அறிவாலயம் வரை நடத்தப்பட்ட பேரணியை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சந்திரமோகன் தொடங்கி வைத்தார். பேரணியில் SRM பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் டீன் டாக்டர் சுரேஷ், செயல்முறை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.
செயல்முறை மருத்துவம், அறிவாற்றல், புலன் உணர்வு திறன்களை மேம்படுத்தும், நீரிழிவு, மன இறுக்கம், பெருமூளைவாதம் போன்ற நோய்களுக்கு செயல்முறை மருத்துவம் மூலம் சிகிச்சை அளிக்க முடியும். ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இந்த வகையான சிகிச்சை முறை பெரிதும் பயன்படும் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியில் பங்கேற்றனர். தென்னை நார் உற்பத்தி பொருட்களை உலக அளவில் சந்தைப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தென்னை நார் தொழிலை உலக அளவில் சந்தைப்படுத்தும் நடவடிக்கையாக கயிறு வாரியம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கயிறு வாரிய தலைவர் குப்புராமு, ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் 2020-21 ஆண்டில் 3,780 கோடி ரூபாய்க்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் உள்நாட்டு வர்த்தகம் 12,000 கோடிக்கும் நடைபெற்றுள்ளது என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து அவர் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் எனப்படும் கயிறு பொருட்களை கொண்டு சாலை அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கியுள்ளது குறித்து கொள்கையளவில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடலில் வெளி மாவட்ட மீனவர்கள் சிலர் வரையறுக்கப்பட்ட இடத்தை தாண்டி மீன்பிடிப்பதாகவும் மீனவர்களின் வலைகளை சேதப்படுத்துவதாகவும் கூறி கூணங்குப்பம், செம்பாசிப்பள்ளி குப்பம், திருமலைநகர் குப்பம், லைட் ஹவுஸ் குப்பம், அரங்கம் குப்பம், வைரவன் குப்பம், கோரை குப்பம், சாத்தாங்குப்பம் உள்ளிட்ட 15-க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மீன்பிடிக்க செல்லாமல் அத்துமீறிய விசைப்படகுகளை சிறைபிடிக்க 50-க்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்கு சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் கடலுக்கு சென்ற மீனவர்களை பாதுகாப்பாக கரை திரும்ப அறிவுறுத்தினர். மேலும் தங்களது எல்லையில் மீன்பிடித்து மீன்பிடி வலைகளை சேதப்படுத்தி வரும் பிற மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பழவேற்காடு மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை அருகே காளையார் கோவிலில் இன்று மருது சகோதரர்களின் 220th குரு பூஜை கொண்டாடப்பட்டது. வெள்ளையர்களை தீரத்துடன் எதிர்த்த மருது சகோதரர்கள் திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டனர். இந்த நிலையில் ஆண்டுதோறும் மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட தினமான அக்டோபர் 24 அன்று அவர்களின் நினைவு தினம் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து மருது சகோதரர்களின் சொந்த ஊரான காளையார் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள அவர்களது சமாதியில் அக்டோபர் 27 குரு பூஜை விழாவாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இன்று நடைபெற்ற அவர்களுக்கான குரு பூஜையில் மருது பாண்டிய சகோதரர்களின் வாரிசுதாரர்கள் மற்றும் பெண்கள் காளையார் கோவில் மடிப்பிள்ளையார் கோவிலில் இருந்து பால்குடம் சுமந்து ஊர்வலமாக சென்று மருது பாண்டியர்கள் சமாதியில் வழிபாடு செய்தனர். இதையடுத்து அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தன. கோவாவில் நடைபெற்ற கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் பிடித்த தமிழக மாணவர்களுக்கு ஓசூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவில் 21 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு இடையேயான கால்பந்து விளையாட்டுப் போட்டி கோவாவில் கடந்த 23rd நடைபெற்றது. இதில் 23 அணிகள் பங்கு பெற்ற நிலையில் தமிழக அணி இறுதிப் போட்டியில் மிசோரம் அணியுடன் மோதி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. போட்டி முடிந்த ஓசூர் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்த வீரர்களுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 26rd சர்வதேச அளவில் நேபாளத்தில் நடைபெறும் விளையாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் வீரர்கள் தெரிவித்தனர். திண்டிவனம் காவேரி பாக்கத்தில் கடந்த 2019 தாய் தந்தை சகோதரன் ஆகியோரை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ததாக கோவர்தன் என்பவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. விசாரணை முடிவில் கோவர்தனன் மற்றும் அவரது மனைவி தீபகாயத்ரி ஆகியோருக்கு பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தலைமை மருத்துவமனையை குன்னூரில் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியான தகவலுக்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அனைத்து வசதிகளுடன் கூடிய அரசு மருத்துவமனை இல்லை என புகார் எழுந்ததால் புதிய மருத்துவமனை அமைக்கப்படும் என மக்களுக்கு அதிகாரிகள் வாக்குறுதி அளித்திருந்தனர்.
இந்நிலையில் தமிழகம் முழுவதும் எந்தெந்த மாவட்டங்களில் புதிய தலைமை மருத்துவமனைகளை அமைக்கலாம் என பரிந்துரைக்கப்பட்ட பட்டியலில் நீலகிரி மாவட்டத்தில் அமையவுள்ள புதிய மாவட்ட தலைமை மருத்துவமனை குன்னூர் பகுதிக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாசலத்தை அடுத்த கோ ஆதனூர் கிராமத்தில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்வது குறித்து தீயணைப்புத் துறையின் சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அந்த பகுதியில் கழிவுநீர் தொட்டியில் பசுமாடு தவறி விழுந்து போராடிக் கொண்டிருப்பதாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கிடைத்தது. விரைந்து அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் சிறு காயமும் இன்றி பசுமாட்டை லாவகமாக மீட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சோலையார் எஸ்டேட் பகுதியிலிருந்து பன்னிமேடு எஸ்டேட் வரை உள்ள 15 கிலோமீட்டர் சாலை குண்டும் குழியுமாக உள்ளது என அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சாலையை செப்பனிட்டு தர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவையில் இருடிய மோசடி கும்பலுடன் வங்கி ஊழியர்களுக்கு தொடர்புள்ளதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோவையில் சில தினங்களுக்கு முன்பு ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இரிடியம் கலந்த கலசம் என கூறி விற்க முயன்ற 6 பேரை செட்டிப்பாளையம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அந்த மோசடி கும்பலிடமிருந்து 90 லட்சம் மதிப்புடைய கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் பல கட்டுகளில் தனியார் வங்கி ஸ்லிப்புகள் காணப்பட்டது. இந்த ஸ்லிப்புகள் வழங்கிய வங்கி ஊழியர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய குற்றவாளியான கனகராஜின் சகோதரர் தனபால், உறவினர் ரமேஷ் ஆகியோர் சோலூர் போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவரையும் போலீஸ் காவலில் விசாரிக்க சோலூர் மட்டம் போலீசார் உதகை நீதிமன்றத்தில் நீதிபதி சஞ்சய் பாபாவிடம் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணை நாளை அல்லது நாளை மறுநாள் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தேரழந்தூர் கீழையூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 70 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கடந்த திங்கட்கிழமை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 3 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பூர்ணாஹுதி செய்யப்பட்டது. கும்பாபிஷேக தினமான இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை செய்யப்பட்டு மகா பூர்ணாஹுதி மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து விமானத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பன்னர்கள் வேதங்கள் போத மேலதாளங்கள் வாசிக்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசனம் செய்தனர். மதுரை வில்லாபுரம் மணிகண்ட நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரின் மகள் திகர்ஷினி. 11 வயது மகளான இவர் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது கீழே விலை உயர்ந்த செல்போன் கிடப்பதை பார்த்துள்ளார். இதனையடுத்து அருகிலுள்ள காவல் நிலையத்தில் அந்த செல்போனை ஒப்படைத்தார். விலை உயர்ந்த செல்போனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சிறுமியின் செயலுக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். நாகை மாவட்ட பேரூராட்சியில் செயல் அலுவலராக பணியாற்றி வரும் தட்சிணாமூர்த்தி என்பவர் சாலையில் தவறவிட்ட 10,000 ரூபாயை ராஜலட்சுமி மற்றும் கோபு ஆகிய இருவர் கண்டெடுத்து கீழ்வேலூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அப்போது அங்கு புகாரளிக்க வந்த தட்சிணாமூர்த்தியிடம் பணத்தை இன்ஸ்பெக்டர் ஒப்படைத்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் வாணியாறு நீர்த்தேக்க அணையின் இடதுபுற கால்வாயில் அணையின் முகப்பில் 15 அடி ஆழ பள்ளம் உள்ளதால் தண்ணீர் செல்லும் வேகம் படிப்படியாக குறைந்து விவசாயத்திற்கு தேவையான போதிய நீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் அதனை சீரமைத்த அதிகாரிகள் வாணியாறு அணையின் வலது இடதுபுற கால்வாய்கள் வழியாக வினாடிக்கு 40 கனஅடி வீதம் உபரி நீரை திறந்துவிட்டு சோதனை செய்தனர். திருச்சி மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் வட்டாட்சியர் மீது சீனிவாசன் என்பவர் புகார் செய்திருந்தார். அதன் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் வட்டாட்சியர் கோகுல் கைது செய்யப்பட்டார்.
கடந்த 2017 ஆண்டு கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டது, சட்டவிரோதமாக தமிழகத்தில் குடியேறியது உள்ளிட்ட சம்பவங்களில் தொடர்புடைய இலங்கையைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீதான வழக்கு விசாரணையில் 3 பேருக்கு தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து புதுக்கோட்டை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை அடுத்த பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் வருகின்ற 30 அக்டோபர் அவரது 114th ஜெயந்தி விழாவும் 59th குரு பூஜை விழாவும் நடைபெறவுள்ள நிலையில் மாவட்டத்தில் உள்ள 39 சோதனை சாவடிகளில் 8,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 186 வழித்தடங்களை தடை செய்துள்ள போலீசார் 200 கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கிணற்றில் தவறி விழுந்த 2 ஆடுகளை தீயணைப்புத்துறையினர் உயிருடன் மீட்டனர். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றுள்ளது. சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் காவல்துறையும் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளும் இணைந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் வந்த 5,040 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததில் 10,08,000 வரை அபராத தொகை வசூலானதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் தடை செய்யப்பட்ட 1 லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்ததாக பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், வடக்கு கடற்கரை உள்ளிட்ட காவல் நிலைய எல்லைகளில் 32 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதில் 1,04,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக சென்னை போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேபோல் சென்னையில் சூதாட்டங்களில் ஈடுபட்டதாக 29 வழக்குகளில் பதிவு செய்யப்பட்டு 84 நபர்கள் கைது செய்யப்பட்டனா்.